குஜராத்தில் பழமையான தொங்கு பாலம் உடைந்ததில் 500க்கு மேற்பட்டோர் ஆற்றுக்குள் விழுந்து தத்தளிப்பு. சாத் பூஜையை கொண்டாட சென்றபோது நேரிட்ட பயங்கரம். குஜராத் தொங்கு பாலம் புனரமைப்புக்கு பிறகு திறக்கப்பட்ட 4 நாட்களில் பயங்கர விபத்து. ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமானோர் பாலத்தில் அனுமதிக்கப்பட்டதே விபரீதத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தகவல். கோவை கார் வெடிப்பு வழக்கில் விசாரணையை தொடங்கியது தேசிய புலனாய்வு முகமை. கார் வெடித்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு. ஒன்றிய அரசு அனுப்பிய எச்சரிக்கை கடிதம் வழக்கமான சுற்றறிக்கைதான். அதில் ஜமேஷா முபீன் பெயர் இல்லை என்று திமுக விளக்கம். வாட்ஸ்அப் வதந்திகளை அறிக்கையாக கொடுத்து அண்ணாமலை பால்வாடித்தனமான அரசியல் செய்வதாக காட்டம். கோவை மாநகரை பதற்றத்தில் வைத்திருக்கவே பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை விரும்புவதாக திமுக குற்றச்சாட்டு. பெங்களூருவில் இருந்து ஐடி நிறுவனங்கள் கோவைக்கு இடம்பெயர்வதை தடுக்கும் முயற்சி என்று விமர்சனம். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சூரசம்ஹாரம் கோலாகலம். கடற்கரையில் சூரபத்மனை வதம் செய்தார் முருகன். வீழ்த்துகிறனை ஐக்கியப்படுத்தினான் இப்பெருமான் முருகக் கடவுள் என்று பார்க்கிற போது இருக்கின்றார்கள் அந்த கோழி தேவல். சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் வெள்ளம். சூரபத்மனை வதம் செய்த போது ஹரோகரா முழக்கமிட்டு பரவசம். பாஜக தலைமையை மகிழ்விக்க அரசியல் அமைப்புக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி பேசுவதாக திமுக கூட்டணி கட்சிகள் கண்டனம். பெரிய பதவியை எதிர்பார்த்து பேசுவதாக இருந்தால் ஆளுநர் பதவியிலிருந்து விலகிவிட்டு பேச வேண்டும் என வலியுறுத்தல். உலக வரலாறும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் தெரியாமல் ஆளுநர் பேசுவதாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் விமர்சனம். ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு ஆர் என் ரவி நச்சு அரவங்களை நாட்டில் நடமாட விடுவதாகவும் கண்டனம். சத்தியமங்கலம் அருகே கீழ்பவானி வாய்க்கால் மீது உள்ள பாலத்தில் உடைப்பு. கரை உடையும் அபாயத்தால் பவானி சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திருத்தம். ஒசூர் அருகே ஆனந்த குழியில் போட்ட காட்டு யானைகள். உதவியுடன் வனத்துறையினர் கண்காணிப்பு. பசும்பொன் சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. கட்சி நிர்வாகிகள் 4 பேர் படுகாயம். பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழகம் கேரள எல்லையில் தீவிர கண்காணிப்பு. கிருமி நாசினி தெளித்த பிறகே வாகனங்களை அனுமதிக்கும் அதிகாரிகள். கேரள மாநிலம் காசர்கோட்டில் சாலையோர மின்கம்பி மீது ஏறி அட்டகாசம் செய்த பீகார் இளைஞர் மின்சாரத்தை நிறுத்தி 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி இளைஞரை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள்.
தெலுங்கானாவில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக வழக்குகளை விசாரிப்பதற்கான ஒப்புதல் ரத்து. டிஆர்எஸ் எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா விலை பேசுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் முதல்வர் சந்திரசேகர் திடீர் நடவடிக்கை. எம்எல்ஏக்கள் குதிரை பேர வழக்கில் டெல்லியையே அசைக்கும் அளவுக்கு ஆதாரங்கள் இருப்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பரபரப்பு பேச்சு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பயன்படுத்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் பாரதிய ஜனதாவுக்கு எப்படி வந்தது என்று கேள்வி. குஜராத் மாநிலம் வதோதராவில் ராணுவ விமானங்கள் தயாரிப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. டாடா ஏர்பஸ் கூட்டணியில் நிறுவப்படும் ஆலையில் C295 ரக விமானங்களை தயாரிக்க திட்டம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் தொடர்ச்சியாக தெலுங்கானாவில் இந்திய ஒற்றுமை நடைபயணம். சிறுவர்களுடன் இணைந்து திடீரென ஓட்டப்பந்தயத்தில் ஓடிய ராகுல் காந்தி. கர்நாடக காவல்துறையில் இடமாறுதலுக்கு 70 முதல் 80 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் புழங்குவதாக பாஜக அமைச்சர் பேசிய வீடியோ வைரல். எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தை அடுத்து டிஜிபி விசாரணைக்கு முதலமைச்சர் வசவராஜ் பொம்மை உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.